தன்னடுத்து ரெடியா வச்சுக்கங்க. அண்ணன் இப்ப பேச போறாரு. நீங்க பாத்துருக்கீங்க தமிழ் மிஸ்டர்ஸ் ஏஞ்சல் பேஸ் எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். உடனே யோசிக்கிறாரு, அத்தை யாரே நம்ம வழி அமைச்சு விடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இலக்கி வந்து ஹாய்னு சொல்கிறாரு. அங்கேருந்து பார்த்தா அயோட்டா ஹாய் சொல்கிறா. என்ன ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இலக்கியில் எனக்கும் குட்னாசிக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அவனுக்கு நான் உதவி பண்ணேன் அவனு சொல்லும்போது, அயோட்டாவில் நானும் அதுக்கு தானே வந்தேன், குட்னாசியில் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும்போது, அயோட்டாவில் நீ எல்லாரையும் மறைய வச்சுருந்தானே இருக்க, இப்படியே மூணு பேர் பேசி நிற்கும் போது பின்னாடிலேருந்து ஷேடோ வருது. அதை பார்த்தா இடக்கி வந்து அதை சுடலாமா வேணாமான்னு சொல்கிறாரு. அதில் அயோட்டை மாட்டிக்கிட்டு இருக்கான். உடனே ஓடி போய் அயோட்டை இடிச்சிட்றான். ஏழு வந்து வேறு சைடில் போயிடுச்சு. இப்போ இடக்கி யாரை சொல்ல முடியாது, உடனாசியாக சேர்ந்து சொல்லும் போது அந்த ஷேடோ அழிஞ்சு போச்சு. யூஸாக வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவர்கிட்ட. உடனாசியும் இடக்கியும் ஒரு ஷேடோ அழிச்சிட்டாங்க. இவர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ரூமுக்கு போகிறான் அங்கே ஏஞ்சலை பார்க்கறதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா உடனாசியும் இடக்கியும் வராங்க. யூரியில் நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, அயோட்டில் நான் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒர்க்குக்காக கூப்பிட்டேன், யூரி ஏஞ்சல் கிட்டத்தில் நீ தான் அந்த ஷேடோ வர வச்சான்னு கேட்கும்போது, ஏஞ்சல் நான் வர வைக்கலன்னு சொல்லுது. இடக்கில் சுடுற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஷேடோ கூட. உடனே சில கண்ணாடை உதவி பண்ண அவங்களுக்குன்னு சொல்லும்போது, கண்ணாடை பறந்து போய் ரக்கையெல்லாம் விரித்து ஏஞ்சல் மாதிரி ஷோ காமிக்கிறாங்க. யூரியில் அவள் பின்னாடியே போயிட்டு அங்கே போய் உதவி பார்க்குறேன். எல்லாருமே அங்கே போய் சுற்றி நிற்கிறாங்க அந்த ஷேடோவை. சண்டைக்கு நடுவில் யூரி வந்து எம்பிசஸ்லாம் ஷேடோவாக மாறதை பார்க்குறான். கடைசியில் சண்டை முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டாங்க. ஊஜி மகி பதினஞ்சு ஓடி வரான். யூரி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, தகாமாசு வந்துட்டு ஷேடோ முழுகிடுச்சான். அது ஐயம் மகிட்ட கேட்கும்போது, நான் அங்கேருந்து பார்த்துருந்தேன் அவனை ஷேடோ முழுகிறத, நான் ட்ரை பண்ணேன், அதனால் அவனை காப்பாற்ற முடியல, அவனை வந்து தரையில் இழுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லும் போது யூரியில் யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா தக்கா மாத்து வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கும் போது, இடகு வந்து இல்லை ஷேடோ முழுகிச்சே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஷேடோவா அப்படின்னா என்னது, நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியல, நான் வழக்க போல தான் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூரிக்கு புரிஞ்சிச்சு, எல்லோரும் வாங்க வெளியே போகலாம், இவன் வந்து எம்பிசியாக மாறிட்டான். ஐயா மேலே அவன் ஆத்மா எங்கே போயிருக்கோன்னு கேட்கும்போது, யூரி இல்லை எனக்கு வந்து மறைஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இடக்கில் மறைஞ்சிடுவோன்னா அப்போ காலகாலத்துக்கு இங்கேயே மாட்டிப்பானா அவன், இது சாவோட மோசமாக இருக்குது. யூரியில் பேட்டில் ஃப்ரெண்டு மெம்பர்ஸை எல்லாருமே மீட்டிங் கூப்பிட்றான். யூரி சொல்கிறான், நீங்கள் அந்த ஷேடோ கிட்ட மாற்றிக்கிட்டீங்கன்னா எம்பிசிஸ் ஆகிடுங்க, டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க, அப்புறம் காலமாக இங்கேயே தான் மாட்டிப்பீங்க. இதுக்கு நடுவில் பேட்டில் ஃப்ரெண்டுக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுறாரு, அவர் தான் ஒட்டினாசி, வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒட்டினாசி முன்னே வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கோட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், அதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் பாசிபிளான்னு கேட்குறான். இடக்கில் யூரிக்கு நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், அயோட்டாவில் நான் என்னை காடு காடுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் நான் ஒரு மனுஷன் ப்ரூவ் பண்ணுது உடனாசி தான். யூரியில் நீங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்களோ அது உங்கள் டிசிஷன் தான், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. யூரி உடனாசியை தனியாக கொண்டு போய், எனக்கு கனாடையோட ஹெல்ப்பு வேணும் இந்த ஷேடோஸ் எல்லாம் அழிக்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீயும் கனாடையோ ஒன்றா ஒர்க் பண்ணுறீங்கன்ட்டு. கனடா ஏந்தெல்லாம் கிடையாது, அவன் மனுஷி தான், நம்மள மாதிரி தான். உடனாசி தூக்கி வாரி போடுச்சு, நான் ஏஞ்சல்ல இவ்வளோ நினச்சேன், இப்போதைக்கு அவள் கன்னட இங்கே இருக்கிறான், அவன் மறந்து போயிருக்கானா, அவன் சூழல் கொஞ்சம் பிசைதும் தானே. யூரி சொல்கிறா, அவளுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இங்கே இருக்கிறதுக்காக. யூரி சொல்கிறா, எல்லாம் பாதுகாப்பாக இந்த உலகத்தோட்டு போயிட்டாங்கன்னு வையேன், உடனாசி உனக்கு தான் நான் நன்றி சொல்வேன், இவ்வளோனா என் கூட இருந்ததுக்கு, என் ஆட்டோஸை மடிச்சிருக்கு, நன்றி, உங்களை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யூரி கிளம்புவான். உடனாசியில் கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் யூரின்னு சொல்லும் போது, இடக்கே அதை தான் சொன்னான். லைப்ரரியில் பார்த்தா ஒருத்தன் கம்ப்யூட்டர் நோண்டிருக்கிறான். இந்த நைட்டில் யூரிக்கு சந்தேகம் வந்துடுச்சு, துப்பாக்கி இடத்துல நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறான். அந்த ஆள் சொல்கிறான், இங்கே கம்ப்யூட்டரில் திருடப்படுது, திருடின கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் பண்ண தான் நான் வந்தேன். கதவை மூட்டிட்டு அவன் பாட்டுன்னு போகிறான். அவன் யூரி வந்து கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறான். அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரை எப்படி அவனால் ஈஸியாக எடுத்துன்னு போக முடியும் யாருக்கும் தெரியாமல், ஏதாவது வழி இருக்குன்னு சொல்லும் போது, தரை வந்து ஒன்று மேடாக இருக்குது, தரையை துப்பாக்கியால் உடைச்சதுக்கப்புறம் அது சுரங்க பாதை வந்து கில்டு கூட கனெக்ட் ஆகிறதை பார்க்குறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.